உலகமெங்கும் பரந்து காணப்படுகின்ற டான் டிவி தொலைக்காட்சி ரசிகர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, எனது பெயர் சிவநந்தன் தனுசன். நான் கிளிப்பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்யாலயத்தில் கல்வி கற்று வருகின்றேன். நான் அண்மை காலமாக சில கவிதைகளை எழுதி வருகின்றேன். அந்த வகையில் முதலாவதாக, பெண்களின் அடிமைத்தனம், அவர்கள் கருத்து வெளியிட சுதந்திரம் காணப்படாமை என்பவற்றை இலக்கியங்கள் சிலவற்றை அடிப்படையாக கொண்டு பேச மறந்த நிலாக்கள் எனும் கவிதையை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கின்றேன். எங்கும் எதுவும் எப்போதும் நிலையில்லை, மாறி திணறடித்து விலகி போகும் காலத்தில் பேசியவை நானும் வலுவிழந்து வாழ்விழந்து வகையற்று போகையிலே பேச மறந்தவை பற்றி பேசவும் வேண்டுமோ? ஆண்டுகள் 14 ஆள வேண்டும் காடு, கைகேயினாவால் வெளிவந்த மந்தரை மந்திரம், அண்ணனின் பாதம் தொடர்ந்து அவனியை அன்றே பிரிந்து, கல்லும் முள்ளும் கனத்த கானகத்திலே இணைந்து வாழ ராமன் ஏவினான். ஆசையை 60 நாளிலும் மோகத்தை 30 நாளிலும் எல்லாம் முடித்து கொண்ட பின் வசந்த வாழ்வில் வசந்த விழாவில் ஊடலெனும் காரணம் எடுத்து மறுபடியும் வந்தவனை வாசலில் நிறுத்தி வைத்து வகையான பேச்சுக்களை பேச மறந்தாள் கண்ணகி. ஆனால் நான் மதுரைக்கே மாபெரும் கேடு. இப்படி இலக்கியம் தோறும் எத்தனை நிலாக்கள் பேச மறந்து பெரும் பிழை செய்தன. அடுத்ததாக, இன்று எமது சூழலில் காணப்படுகின்ற சீர்கேடுகளை ஒரு மனிதனை அடிப்படையாக கொண்டு விழித்திரு மனமே என்னும் ஒரு கவிதையை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கின்றேன். சுயநலம் கொண்டு நின்று துதியோடு வஞ்சகம் இழைத்து சுயரூபம் காட்டிவிட்டு தூரத்தில் சென்று கொள்ளும் துரோக சமூகம் இது. இன்பத்தில் கூட நின்று ஒட்டுண்ணியாய் ஒட்டிக்கொண்டு இரத்தத்தையெல்லாம் பருகிவிட்டு ஊமையாய் உயிரை பருகும் ஊமையான சமூகம் இது. அங்கும் இங்கும் எல்லாம் பிச்சை எடுத்துவிட்டு பிச்சை கொடுத்தவனை பிச்சைக்காரன் என கேடு சொல்லும் பணக்கார சமூகம் இது. இளங்கும் பழங்கள் என்று குலுங்கும் காய்களை எல்லாம் உறவு எதுவுமின்றி பிடுங்கி தின்னும் கொடுமை சமூகம் இது. பிள்ளை பிள்ளை என்று பிரியம் காட்டி நின்ற பெற்றோரை தொல்லை தொல்லை என்று முதியோர் மடத்திலிடும் இளமையான சமூகம் இது. தூங்கிடும் பொழுது மனமே நிதமும் துடிப்போடு இரு மனமே, இல்லையெனில் உயிரோடு உன்னை இழக்க வைக்கும் சமூகம் இது. விழித்திரு மனமே விழித்திரு. அடுத்த வகையில், இன்றைய இளைஞர் சமுதாயங்கள் போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றன. அதனை பாதையை மாற்றும் போதை எனும் தலைப்பில் கவிதையாக உருவாக்கியுள்ளேன். சிறுகச் சிறுக சேர்த்த சந்தோஷம் பெருக முதலே பிணமாகணுமா, உருக உருக அன்பு செல்வந்தர் முன்னே உருக்குலைந்து உயிர் போக வேண்டுமா, உலகம் உன்னை முழுதாய் வெறுக்க வேண்டுமா, போதையை நாடும் பொழுதொன்றில் வந்திடும் இத்தனை கேடும், இயற்கையோடு இணைந்த இயல்பு வாழ்வு இவைகளின்று இனிதே தொடர வேண்டின், செயற்கைத்தனமாய் இயங்கும் பாதை மாற்றும் பல போதைகளை விட்டெழுந்து இவை கொண்டு இயங்குபவர்களையும் தள்ளி வைத்து தனித்து விட்டு உன்னை நம்பு, உலகை நம்பு, புதியதோர் வையகம் புதியதோர் அத்தியாயம் என்று உருவாக்கு இன்றே. பாதை மாற்றும் போதையை மறந்து இன்றே புதிய அத்தியாயம் ஒன்றை உருவாக்கு. அடுத்து, இதேபோல் இன்னொரு கவிதையையும் இயற்றியுள்ளேன். மதுவரி மனிதனை அழிக்கும் தீப்பொறி, மதுவோ உயிரை பறிக்கும் நஞ்சு, கனவில் கூட அதை தொட அஞ்சு. மதுவரி மனிதனை அழிக்கும் தீப்பொறி, உன் சம்சாரம் கண்ணீர் வடிக்கணுமா, மதுவை நீ குடிக்கணுமா, புத்திகட்ட மனிதா, விஷம் என்று அறிந்தும் ஏன் விசர் போல அருந்துகின்றாய், சாராயம் பருகும் உன் நிலை கண்டு துன்பத்திலே நிலை கொண்டார் விண்ணை தொடும் சாதனை படைக்கும் உன் பிள்ளை, காசுதனை அழித்து
விஷமதனை வாங்கி பருகி பைத்தியம் போல் தெருவில் படுக்கின்றாய். விதி இதுவோ உன் மதியங்கே. உந்தன் வீட்டு நிலைகளை எண்ணி கையில் இருக்கும் உன் பணம், நீ கல்லு கடைக்கு போகையில் வேதனை கொள்ளுதப்பா. உன் பிள்ளை பசியில் அல, அங்கே உன் பூனை அடுப்படியில் கிடந்துறங்க. அரிசி எதுவும் இல்லை, கொஞ்ச கஞ்சியாவது காய்ச்ச. சிரிக்கிறது சமூகம் உன்னை பார்த்ததும். உன் அறிவு கட்ட செயலை நீ மாற்று, சிறப்பான வாழ்க்கைக்கு வழிபிறக்கும். சிந்தி மனிதா, மதுவரி மனிதனை அளிக்கும் தீப்பொறி. நன்றி.